ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு பிரணாம் என் அமெரிக்கா சேனல். இன்றைக்கி நாம் பூந்தி லட்டு ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல், நீங்கள் வேண்டானா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். எல்லா ஸ்வீட்லேயும் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஈவனாக ஒரு விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அது இன்னமும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு கப் கடலை மாவு வச்சு நீங்கள் லட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய கடலை மாவு வச்சு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லம்ஸ் எதுவுமே வந்து இல்லாமல் உங்களுக்கு நல்லா சில்கியான டெக்ஸ்சராக வந்து உங்களுக்கு வரணும். அப்படி இருந்துச்சுன்னா பூந்தி வந்து நம்ம போட்டு எடுக்கிறப்ப ரொம்பவே உங்களுக்கு நல்லாவும் வரும். இப்போ இதை நம்ம ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தோசை மாவு இருக்குது பாருங்கள், அந்த பதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூந்தி வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பாருங்கள், மாவு ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போயும் பாருங்கள் நல்ல ஸ்மூத்தியான சில்கியான டெக்ஸ்சராக இருக்குது. ஸோ இந்த பதத்தில் நான் மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் பூந்திக்காக. இப்போ நாம் இந்த மாவை ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் கடலை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே அதே முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆளலாம். இப்போ அந்த சர்க்கரை அந்த தண்ணி கூட நல்லாவே வந்து கரைஞ்சி தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சு வந்து உங்களுக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா வந்து சம்டைம்ஸ் பிடிக்கவும் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் கண்டினியூஸாக வந்து மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட நான் 2 கிராம்பு வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் கிராம்பு போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு லட்டு நல்லா டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும், கோயிலில் வந்து இருக்கிற லட்டு மாதிரி. இப்போ அந்த கிராம்பும் வந்து இது கூட நல்லாவே வந்து கரையட்டும். இதுவரை எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாவு ஒரு ஸ்டிங் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற பதத்திலே நீங்கள் வந்து எடுத்துடணும். அப்போ சக்கரைப்பாவு நல்லா கரைஞ்சி வர வர நீங்கள் வந்து தொட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் கையில் ஒரு வருதா என்னன்னு பாருங்கள். அப்படி வந்துருச்சுன்னா அப்போயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிடலாம். அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ வந்து கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த லட்டுக்கான சுகர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிங்க்கு வரப்போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் இருக்குது. அதனால் நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டீமர் வந்து இருக்கான்னு பாருங்கள். அது இல்லைன்னா இது போல் ஜெலிக்கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜெலிக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். இதுவே நீங்கள் ஸ்டீமர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் அனல் ரொம்ப வந்து உங்கள் கையில் படாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டீமர் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ ஒரு பேனில் நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கு நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள் ஸ்டீமர். நீங்கள் வச்சு ரொம்ப தூக்கி நீங்கள் வந்து பிடிக்கக்கூடாது. தூக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பூந்தி விழுற அந்த ஃபோர்ஸில் வந்து எண்ணெய் வந்து உங்கள் மேலே வந்து தெளிக்க சான்சஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூந்தி வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டு பார்க்குறேன் பூந்தி கரெக்டான ஷேப்பில் வந்து வருதானு சொல்லிட்டு. ஸோ என்னங்க இந்த பதத்தில் நீங்கள் மாவு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு பூந்தி சூப்பராக கரெக்டான ஸ்டேஜில் வந்து
இப்போ நாம் இந்த ஸ்டீமரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றி நீங்கள் அதை நீங்கள் சுற்றி விட்டீங்கன்னா கரண்டி வச்சு அழகாக உங்களுக்கு ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு சூப்பராக பூந்தி தனித்தனி பூந்தியாக வந்து உங்களுக்கு அழகாக விழு. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மாவு உங்களால் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு வந்து எடுத்தேன். இப்போ பாருங்கள் அழகாக வந்து உங்களுக்கு பூந்தி அழகாக வந்து விழுந்திருக்கு. ஒரு ஒருவையும் எந்த பூந்தியும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காது. இப்போ இந்த பூந்தி நல்லா வந்து வேகட்டும். ஒன்ஸ் இது அந்த ஆயிலோடைய சத்தம் வந்து நின்றுடுச்சுன்னா பூந்தி வந்து வேணும் அர்த்தம். இப்போ பூந்தி வந்து நல்லா வெந்துடுச்சு. வெந்தப்புறம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் நீங்கள் இந்த பூந்தியை வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இருக்கிற மாவு இருக்குது பாருங்கள், கடலை மாவு எல்லாமே இது போல் பூந்தியாக நீங்கள் போட்டு வந்து எடுத்தேன். பூந்தியும் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ஒரு கப் கடலை மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பூந்தி வந்து கிடைக்கும். கடலை மாவு இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 லட்டு மேலே நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். மீடியம் சைஸ் லட்டுவே. இப்போ பாருங்கள் நம்மளுடைய எல்லாமே நான் ஒரு பிளேட்டில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதில் சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆறி. இப்போ பூந்தி எல்லாமே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து போட்டு லைட்டாக வந்து நம்ம க்ரஷ்டாக இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மழமழன்னு வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அந்த சுகர் சிரப் எல்லாமே இது கூட சேர்ந்து ரொம்ப சூப்பராக வந்து அந்த சிரப் எல்லாமே இறங்கி உங்களுக்கு பூந்தி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் அதிகமாக அந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சா போதும், ரொம்ப மழமழன்னு வந்து வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்க பூந்தி. இந்த பூந்தி எல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சுகர் சிரப் வந்து கட்டியாயிடுச்சு, அதாவது நீங்கள் பூந்தி போடுறதுக்கு முன்னாடியே சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, சப்போஸ் உங்களுக்கு அது கட்டியாயிடுச்சு, லைட்டாக வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அகெயின் அந்த சுகர் சிரப் மெல்ட். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூந்தி எல்லாமே. இப்போ நான் இந்த பூந்தி எல்லாமே இது கூட ஆட் பண்ணிட்டேன். இது கூட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்லேயே நீங்கள் வறுத்த முந்திரி திராட்சை இதை ஆட் பண்ணிக்கலாம். நெய் நிறைய நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா லட்டு நல்லா ஒரு மாய்ச்சராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது கூட நாம் நல்லா பவுடரை ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் நான் கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து நல்லா வந்து ஆக்கிட்டேன் மிக்சியில். இதை நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சுகர் சிரப் எல்லாமே அந்த லட்டுவோட உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நாம் இதை ஒரு 5 கிட்ட நம்ம க்ளோஸ் வைக்கலாம். கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப் எல்லாமே இந்த பூந்தியோடு ஏறிட்டு இருக்கும். இப்போ நாம் லட்டு வந்து பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ லட்டு பாருங்கள் வந்து நம்ம பிடிக்க பிடிக்க அழகாக வந்து உங்களுக்கு லட்டு வந்து அழகாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஏன்னா அதில் நிறைய நெய் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அந்த சுகர் சிரப்பும் வந்து கரெக்டான அதனால உங்களுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். சப்போஸ் உங்களுக்கு லட்டு வந்து பிடிக்க வரலைன்னா பண்ணலன்னா
மிக்சியில் வந்து இந்த சுகர் சிரப்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பூந்தியை வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து மிக்சியில் வந்து போட்டுவிடுங்க. ரெண்டு பல்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு லட்டுவும் பிடிக்க வரும். இப்போ பாருங்கள், அழகாக வந்து நம்ம லட்டு வந்து சூப்பராக தீபாவளிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லட்டு வந்து ரொம்பவே ஈஸி. நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து செலவே ஆகாது. ஒரு கப் வந்து கடலைமாவு இருந்தாலே நம்ம சூப்பராக லட்டு வந்து பிடிச்சிடலாம். வீட்டில் செஞ்சால் அது ரொம்பவே ஆரோக்கியம். அதனால் நீங்கள் லட்டு வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு கப் கடலைமாவு வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கடலைமாவு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈஸியாக நீங்களும் வந்து வீட்டில் லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்றது கீழே செக்ஷன் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் என்னுடைய லட்டு எல்லாமே வந்து நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அழகாக லட்டு எல்லாமே பிடிச்சி எடுத்தாச்சு. ஸோ செம சூப்பராக வந்து லட்டு வந்துடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்றது கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.